Show that the equation z cube plus 2 z bar equal to 0 has 5 solution. So equation கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து 5 solution தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம் அப்ப அதே போல கொடுத்துக்கிற சமன்பாடு இருக்கு 5 தீர்வுகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க போறோம் முதல்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க எழுதிக்கிறோம் சோ z cube is equal to இந்த 2 z bar ரைட் சைடு போச்சுனா -2 z bar ஆயிடும் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம் மாடுலஸ் எடுக்கிறோம் போத் சைட் டேக்கிங் மாடுலஸ் மட்டு எடுக்கிறோம் அப்ப மட்டுனா அந்த மாடுலஸ் சிம்பிள் அந்த ரெண்டு பேரல் லைன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் கியூபை மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் கியூப் பண்ணியதெல்லாம் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ இசட் பாரை மைனஸ் டூக்கு மாடுலஸ் எத்தனா மாடுலஸ் கூட மைனஸ் வரக்கூடாது ப்ளஸ் டூ ஆகிடும் மாடுலஸ் ஆஃப் இசட் பார் ஈக்குவல்ட்டு நம்ம தெரிஞ்சுங்க மாடுலஸ் ஆஃப் இசட் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை என்ன பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் இசட் கியூப்பு இந்த டூ மாடுலஸ் ஆஃப் இசட் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் காமனாக மாடுலஸ் ஆஃப் இசட்க்கு வெளியெடுத்தோம்னா முன்னா இருக்குங்க மாடுலஸ் வெளியெடுத்தாச்சு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் கிடைக்கும் மாடுலஸ் ஆஃப் இசட் தான் வெளியெடுத்தாச்சு இல்லை அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கியூ மைனஸ் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் ஜீரோவில் இது ரெண்டுத்துக்கும் காமனாக மாடுலஸ் ஆஃப் இசட் வெளியெடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும் அப்போ இதை மாடுலஸ் ஆஃப் இசட் ஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிங்கன்னா இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஜி ஈக்குவல் டு ஜீரோ ஈஸியாக சொல்யூஷன் அதாவது இசட் ஜி ஈக்குவல் டு ஜீரோ என்பது ஒரு தீர்வுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது நம்ம கொஷின்ல நம்மளுக்கு எத்தனை தீர்வு கொடுத்துருக்காங்க 5 தீர்வில் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சோம் இட் ஹேஸ் 5 சொல்யூஷன்லாம் 1 சொல்யூஷன் நம்ம இசட் ஈக்குவல் ஜீரோ இசே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இசட் ஈக்குவல் ஜீரோ எப்படி எடுத்தோமோ அதே போல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூன்னு எழுதிக்கணும் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரை இசட் இசட் பார் எழுதலாம் கான்செப்ட் தெரிஞ்சிங்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரை இசட் இசட் பார்னு எழுதலாம் ஸோ இசட் இசட் பார் ஈக்குவல் டு டூன்னு எழுதலாம் அதுக்கடுத்த ஸ்டெப்பில் இசட் பார் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் டூ பை இசட்டு இதை எடுத்தும் போயிட்டு கொஷினில் சப்ஷீட் பண்ணணும் கொஷின் என்னான்னு பார்த்தீங்கன்னா இசட் கியூப் ஈக்குவல் இசட் கியூப் ப்ளஸ் டூ இசட் பார் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ நான் திரும்பி எழுதுகிறேன் இசட் கியூப் ப்ளஸ் டூ இசட் பார் ஈக்குவல் டு ஜீரோ இது ஏன்னா கிவன்ன்றதை எழுதி வச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு லாபகம் இருக்கும் இசட் கியூப் ப்ளஸ் டூ இசட் பார் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இசர் பாருக்கு பதில் என்ன போடணும் டூ பை இசர் போடணும் ஸோ இசர் கியூப் டூ இன்ட்டு இசர் பார் டூ பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை எப்படி ஆகலைண்ணா இசர் கியூபு இப்போ டூ டு சார் ஃபோரு ஃபோர் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இசடால் மல்டிப்ளை பண்ணுறோம் இது இசரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே இசர் ஃபோர் ஃபோர் இசர் பவர் ஃபோர் கிடைக்கும் இசட் கியூப் இன்ட்டு இசட் இசட் பவர் ஃபோரு இங்கே இசட் கேன்சல் ஆகிடும் ஸோ இசட் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு இசட் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குது இதிலேருந்து தெரியுது என்ன தெரியுதுன்னா இட் ஹேஸ் ஃபோர் நான் ஜீரோ இட் ஹேஸ் ஃபோர் நான் ஜீரோ சொல்யூஷன்ஸ் அதாவது இதற்கு என்னது பவர் இசட் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அப்போ என்ன பண்ணும் இதற்கு நான்கு பூஜ்ஜியமற்ற தீர்வுகள் உள்ளது அப்படின்னு எழுதுகிறோம் தீர்வுகள் உள்ளதுன்னு எழுதுகிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏற்கனவே இசட் ஈக்குவல் டு ஜீரோ என்பது ஒரு தீர்வுன்னு எழுதியிருக்கோம் இசட் ஈக்குவல் டு ஜீரோ இசியாக சொல்யூஷன் எழுதிக்கிறோம் இப்போ இட் ஹேஸ் ஃபோர் நான் ஜீரோ சொல்யூஷன்ஸ் இதற்கு நான்கு பூஜ்ஜியமற்ற தீர்வுகள் உள்ளதுன்னு எழுதியிருக்கோம் ஸோ ஹென்ஸ்னு எழுதிட்டு இன்க்ளூடிங் நம்ம அந்த ஜீரோவை சேர்த்துக்கணும் இன்க்ளூடிங் ஜீரோ சொல்யூஷன் தேர் ஆர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறானோ தேர் ஆர் ஃபைவ் சொல்யூஷன்ஸ் அதை தமிழில் இதற்கு ஆகவே பூஜ்ஜிய தீர்வை சேர்த்து பூஜ்ஜியம் ஒரு தீர்வுன்னு வச்சுருக்கோம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு தீர்வை சேர்த்து இதற்கு ஐந்து தீர்வுகள் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிடணும்
லாஸ்டில் தி ஈக்வேஷன் இசர் கியூ ப்ளஸ் டூ இசர் பார் ஈக்குவல் டு ஜீரோ ஹேஸ் ஃபைவ் சொல்யூஷன். சமன்பாட்டு எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ எயிட்டு இதை ஃபுல்லாக எயிட்டு என்ற சமன்பாட்டிற்கு ஐந்து தீர்வுகள் இருக்கும் சொல்லிட்டு முடிச்சு கொண்டே தான். தேங்க்யூ.